குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ ஏற்கனவே ரெக்டிஃபையர்னால் பார்த்தோம். ஸோ ரெக்டிஃபையர்னால் என்னது? கன்வெர்ஸ் த சிக்னல், ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரும் அது தான். ஆனால் விச் கன்வெர்ட்ஸ் ஏசி சிக்னல் இன்டூ டிசி சிக்னல் ஃபார் ஒன்லி ஒன் ஹாஃப் சைக்கிள். ஹாஃப்னால் என்னது? பாதி. அப்படி தானே? இப்போது ஃபுல் சைக்கிள் பண்ணாது, நம்மளுக்கு ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் அப்ளை பண்ணும். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க வோல்டேஜ் ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக மாற்றும். ஸோ அப்படி மாற்றும்போது ஹாஃப் டயோ, அதாவது ஒரே ஒரு டயோடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஹாஃப் வேவ் டயோட் தானே, அப்போ சிங்கிள் டயோடு, ஒரு டயோட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதோட வோல்டேஜ், கிடைக்கக்கூடிய வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டில் ஹாஃப் சைக்கிள் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்த சர்க்கியூட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் டயோட், இதில் வந்து ஒரே ஒரு டயோட் தான் இருக்கும். ஸோ அவுட்புட் கண்டெய்ன்ஸ் பாசிட்டிவ் சைக்கிள் ஆஃப் இன்புட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டயக்ராம் பார்ப்போம். ஸோ இதுதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட டயோடு. ஓகேவா? ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் டயோடில் பாருங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது தெரியுமா? அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னால், இது வந்து ப்ரைமரி வைண்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து செகண்டரி வைண்டிங்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் இந்த வைண்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த வைண்டிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல வைண்டிங்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் வைண்டிங்ஸ் அதிகமாக இருந்து செகண்டரியில் வைண்டிங் கம்மியாக இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இதுவே ப்ரைமரியில் கம்மியாக இருந்து செகண்டரியில் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். சப்போஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ப்ரைமரியில் அதிகமாக இருந்து செகண்டரியில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ப்ரைமரியில் கம்மியாக இருந்து செகண்டரியில் அதிகமாக இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, நம்மளுக்கு தெரியும் விச் கன்வெர்ட்ஸ் ஏசி சிக்னல் இன் டு டிசி. அப்போ நம்ம என்ன கொடுத்தாச்சு? இன்புட்டில் ஏசி கொடுத்தாச்சு. இதை வந்து ப்ரைமரி வைண்டிங், ஸோ இது செகண்டரி வைண்டிங். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு டயோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், தென் ஒரு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லோடுனா ஆர்எல். லோடு எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா ஆர்எல்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளை இந்த பகுதிக்கு வருது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து தனித்தனியாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஸோ உனக்கு இதோட டயக்ராம், அதாவது ப்ராக்டிக்கல் லேபில் செய்யும் போது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கோங்க, இதை ப்ரைமரி சைடுன்னு சொல்லுவோம், இதை செகண்டரி சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவாக ஏன்னு எடுத்துக்கோ, நெகட்டிவாக பின்னு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு டயோடு. ஸோ ஆனோட் பாசிட்டிவ் சைடு, கேத்தோடு நெகட்டிவ் சைடு, அதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ தென் லோடுக்கு வருது. ஸோ லோடில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட், டிசி அவுட்புட் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போது டயோடுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு தெரியும் ரெண்டு பயாசிங் உண்டு. என்னெல்லாம்? ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங். ஓகேவா? பிஎன் ஜங்ஷன் டயோடை பொறுத்தளவில் நம்மளுக்கு தெரியும் ஃபார்வர்ட் பயாஸில் தான் என்னாகும், கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். ஓகேவா? இப்போது இந்த டயோ, இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஒன் அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகே, பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்? ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. அதனால தான் இதுக்கு பேர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஓகேவா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். இப்போது டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் இன்புட் சிக்னல் ஏ இஸ் பாசிட்டிவ், ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கும், பி வந்து என்னதாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு கண்டக்ட் ஆகும். என்ன பயாசிங் கண்டக்ட் ஆகும்னா ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ அப்போ ஃபார்வர்ட் பயாசிங்கில் கரண்ட் கண்டக்ட் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி, இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஏலேருந்து டயோடுக்கு வரும், டயோட்லேருந்து லோடு, ஸோ பி. ஓகேவா? லோடு டு பி. ஓகேவா? ஏலேருந்து தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் டு லோடு வர. ஸோ இப்படி வர்றதுனால நம்மளுக்கு டிசியில் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன வச்சுக்கிடணும்? ஏவை வந்து நெகட்டிவாக வச்சுக்கிடணும், பியை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிடணும்.
ஓகே. ஸோ ஏ கூட தான் பட் நம்ம டையோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். பி வந்து ரிவர்ஸ் பயாஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே நம்ம டையோடு வந்து என்ன பண்ணல, கண்டக்ட் ஆகாது டியூரிங் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதை பாசிட்டிவ், இது நெகட்டிவ், தென் பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸோ ரிவர்ஸ் பயாஸிங்கில் நம்மளுக்கு என்ன ஆகாது, பிஎன் ஜங்ஷன் டையோடு ஆன் ஆகாது. ஸோ இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிடலாம்னா, ஹாஃப்வேவ் ரெக்டிஃபையரில் ஒரே ஒரு டையோடு இருக்கிறதுனால ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிளில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். டியூரிங் ஃபார்வர்ட் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் கண்டக்ஷன் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் இன்புட் சிக்னல், நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளை தான் என்னது, இன்புட் சிக்னல். ஏ பாசிட்டிவாக இருக்கும்போது பி நெகட்டிவ், அப்படி தானே? ஸோ ஏங்கிறது என்னது, மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. ஸோ ஏ பாசிட்டிவாக இருந்தால் பி நெகட்டிவ், அப்படி தானே? எதனை கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் பாசிட்டிவ் அண்ட் பி இஸ் நெகட்டிவ். ஸோ டயோட் கண்டக்ட் இன் ஃபார்வர்ட் பயாஸ், டயோடு எப்படி தான் கண்டக்ட் ஆகும், ஃபார்வர்ட் பயாஸில். ஸோ ஏலேருந்து லோடு வர கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ டு பி த்ரூ டயோடு அண்ட் லோட் ரெசிஸ்டர். லோடுக்கும் சரி டயோடுக்கும் கரண்ட் ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எப்போது, ஃபார்வர்ட் பயாஸில். ஸோ தென் டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் இன்புட் சிக்னல், இப்போ பாருங்கள், பியை வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கோம், ஏயை நெகட்டிவாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த டைமில் ஸோ ஏ இஸ் நெகட்டிவ், ஸோ டயோட் கண்டக்ட் இன் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். டயோட் கண்டக்ட் ஆகும்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் கண்டக்ட் ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தது ஹாஃப்வேவ் ரெக்டிஃபையரோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் பார்ப்போம். ஓகேவா? இதுதான் இன்புட் சிக்னல். ஓகேவா? ஒரு சைன் வேவ் கொடுத்துருக்கோமா? ஸோ 0, π, 2π, 3π. ஓகேவா? ஒரு சைன் வேவ் கொடுத்துருக்கேன். சைன் வேவில் நான் ஆல்ரெடி அவங்க சொன்னாங்க என்னது, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து பாசிட்டிவ்னு எடுப்போம், இதை நெகட்டிவ்னு எடுப்போம். ஓகேவா? இதுதான் ஒரு சைன் வேவ். சைன் வேவில் இதை பாசிட்டிவ், மேலே இருக்க சைக்கிள் பாசிட்டிவ், கீழே இருக்க சைக்கிள் நெகட்டிவ். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவ் ஹோம் சைக்கிளுக்கு நேராக என்ன கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கிடச்சிருக்கு. இது வோல்டேஜு, இது கரண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நெகட்டிவில் நம்மளுக்கு எந்த விதமான அவுட்புட்டும் கிடைக்கல. ஸோ தென் நெக்ஸ்ட் மேலே பாசிட்டிவ் ஜென்ரேட் ஆகிருக்கா? ஸோ பாசிட்டிவ் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், மேக்ஸிமம் வோல்டேஜ் அண்ட் மேக்ஸிமம் கரண்ட். இதை வந்து இதுதான் என்னது, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதோட டயக்ராம், ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன், தென் அதோட அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.